அனைவருக்கும் வணக்கம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித் இயக்கத்தில் ஆரிய நடிப்பில் வெளிந்திருக்கக்கூடிய படம் தான் சார்பட்டா இந்த படத்தில் பசுபதி ஜான் விஜய் அனுபமா குமார் கலையரசன் ஜான் கொக்கன் காளி வெங்கட்னு ஏராளமான நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தின் மூலமாக ரொம்பவே பிரபலமான ஒரு கேரக்டர்னா அது டான்சிங் ரோஸ் கேரக்டர் தான் ரொம்ப கம்மியான நேரம் மட்டுமே டான்சிங் ரோஸ் கேரக்டர் படத்தில் வந்தாலும் ரொம்ப பேருக்கு பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா இந்த டான்சிங் ரோஸ் கேரக்டர் சொல்லலாம் சபீர் அப்படிங்கிறவர் தான் இந்த டான்சிங் ரோஸ் கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு ஸ்டார்டிங்கில் இந்த டான்ஸிங் ரோஸ் கேரக்டரு ஒரு காமெடி கேரக்டர் தான் எல்லாருமே நினச்சிருப்பாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் ஆர்யாவுக்கும் டான்ஸிங் ரோஸுக்கும் பாக்ஸிங் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது தான் அந்த டான்ஸிங் ரோஸ் கேரக்டருடைய உண்மையான முகத்தையே ரிவீல் பண்ணுவாங்க வேம்புலிவே அடிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட ஆட்டம் இருக்கலாம் அதுக்காக நீ ரோஸ்லாம் அடிச்சிட முடியாது அப்படின்ட்டு பசுபதி சொல்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸாக இருக்கும் இந்த படம் மட்டும் தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்துச்சின்னா இந்த சீன்லாம் உண்மைக்குமே வேறு லெவலில் இருந்திருக்கும் இதில் என்ன ஒரு சஸ்பென்ஸ்னா டான்ஸிங் ரோஸ்னு ஒரு கேரக்டர் ரியல் லைஃப்பில் கிடையவே கிடையாது படத்துக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட கேரக்டர் தான் டான்ஸிங் ரோஸ் ஆனால் டான்சிங் ரோஸ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸிங் பிளேயரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி படத்துக்காக உருவாக்கப்பட்ட கேரக்டர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா யூகே பேஸ்டு பாக்ஸரான நசீம் ஹமீத் இவரும் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுற மாதிரி தான் பாக்ஸிங் பண்ணுவார் இன்னொருத்தர் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச முகமது அலி அந்த ட்ரெயிலரில் வரக்கூடிய அந்த கார்னர் பஞ்சை வந்து மிஸ் பண்ணுற ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா முகமது அலியுடைய பாக்ஸிங் ஸ்டைல் தான் டான்சிங் ரோஸ் கேரக்டரில் நடித்து ரொம்பவே பிரபலமான சபீர் சென்னையை சேர்ந்தவர் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளிவந்த நெருங்கிவா முத்தமிடாதே அந்த படத்தின் மூலமாக ஏற்கனவே ஒரு ஹீரோவாக அறிமுகமாயிட்டார் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணது லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் இந்த படத்துக்கு அப்புறமா ஜெயம் ரவி நடித்த அடங்கும் ஒரு படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோலும் பண்ணியிருக்கிறாரு நம்ம சபீர் இதை தவிர பார்த்திங்கன்னா இவர் பேட்டை மற்றும் டெடி படத்துலேயும் சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருக்காரு ஆனால் சபீர்னு ஒரு நடிகர் இருக்கிறாரு மேலும் அவர்கிட்ட இவ்வளோ பெரிய நடிப்பு திறமை இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிய வச்சது இந்த சார்பாட்ட படத்தில் வந்த டான்சிங் ரோஸ் கேரக்டர் தான் இந்த படத்துக்கு பிறகு சபீருக்கு நிறைய பட வாய்ப்புகள் தேடி வந்துகிட்டு இருக்குது தொடர்ச்சியை வரை நம்ம மேலும் பல படங்களை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நன்றி வணக்கம்